வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நியூ இயர் ஸ்பெஷலில் எக்லெஸ் காஃபி சின்னமன் கேக் பண்ண போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள். கேக்கை பேக் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் அவனில் கன்வெக்ஷன் மோட் இருக்கிற அவனில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து மைக்ரோ பவர் இருக்குது, கிரில் இருக்குது, இது கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் மோடை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் டைம் வைக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணலாம். ப்ரீஹீட் பண்ணாதாங்க நல்லா வரும். 8-10 நிமிஷம் வைக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கன்வெக்ஷன் மோடுங்கிறது நம்மளுக்கு வந்து பேக்கிங் மோடு தாங்க. இந்த மோடில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். எக்லெஸ் காஃபி சின்னமன் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு தலை தட்டி 2 கப் அளவு, அதாவது 200 கிராம் அளவு. வெள்ளச்சர்க்கரை 200 கிராம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் தலைத்தட்டி. சமையல் சோடா 1/2 டீஸ்பூன் தலைத்தட்டி. சின்னமன் பவுடர், அதாவது பட்டை தூள், 1/2 டீஸ்பூனிலிருந்து 1 டீஸ்பூன் வரை. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் தலைத்தட்டி. வெண்ணெய் 100 கிராம், உப்பு சேர்க்காத வெண்ணெய் 100 கிராம். வால்நட் எனப்படும் அக்ரோட் விரும்பும் அளவு. இளம் சூடான பால் 100 ml. இப்போ அதை அளந்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றாத்தி சேர்த்து சலிச்சுக்கணும். இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இதோட சின்னமன் பவுடர், பேக்கிங் பவுடர் 1 லெவல் டீஸ்பூன், சமையல் சோடா அதை விட கொஞ்சம் குறைவு. இதோட மைதா மாவு, இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சலிச்சுக்கணும். மாவை நல்லா 2 தடவை சலித்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி சலித்து வச்சுக்கோங்க. 2 தடவை சலித்தாதான் அந்த பேக்கிங் பவுடர் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போது வெண்ணெய், இது உப்பு சேர்க்காத வெண்ணெய், இது 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த பவுலில் போடுறப்ப ட்ரையாக இருக்கணும் பவுலு. இதை வந்து பவுலில் வந்து எந்த விதமாகவும் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா லேசாக குழச்சிக்கிட்டு இதோட நாட்டு சக்கரை சேர்த்து லேசாக ஆகிற மாதிரி நல்லா குழைக்கணும். பாலை வந்து இளம் சூடு இருக்கிற மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதே நேரம் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குழைக்கிறப்போ இந்த நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். பொதுவாக 200 கிராமுக்கு 150-200 கிராம் வரைக்கும் போடலாங்க, நம்மளுடைய விருப்பம். கொஞ்சம் குறைவான ஸ்வீட்னஸ் வேணும்னா 150 போட்டால் போகும். நல்ல ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னாக்கா நாங்கள் 200 கிராம் போடலாம். இதை நல்லா சேர்த்து குழைக்கணும். இதுக்கு ஸ்பேச்சுலாம் இல்லைன்னா உடன் கரண்டி, அதுதான் ரொம்ப முக்கியங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா கண்ணாடி கண்டெய்னர், அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். செராமிக் கூட யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். வேறு எதுவும் இல்லைனாக்கா போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஈரம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழைச்ச பிறகு இதில் 1 கரண்டி கொஞ்சம் பால் இந்த மாதிரி சேர்த்து மாறி மாறி போட்டுக்கிட்டேன். இது நல்லா குழைச்சாச்சு. இந்த சலிச்சு வச்ச பொருட்களை சேர்க்குறேன். கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன்.
மாவு இந்த மாதிரி நல்லா ஃப்ளப்பியாக வர மாதிரி இப்படி நல்லா கலந்து விடணுங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் பேக்கிங் டிஷ்க்கு. இதில் பாதி அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து ஹாஃபுக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிட்டேன் கேக் பேட்டரை. இதுக்கு மேலே இது வால்நட்ஸு வால்நட்ஸு அக்ரோட்டை வந்து நம்ம எப்படி வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தாங்க, இதை வந்து வறுக்கக்கூடாது, அப்படியே வச்சாக இது பேக் ஆகிடும். இங்கே விருப்பப்பட்டால் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் போட்டுட்டு மேலே டெக்கரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ இந்த மைக்ரோவேவ் அவன் ப்ரீஹீட் பண்ணியாச்சுங்க, உள்ளே சூடாக இருக்குது. இப்போ இது வந்து மைக்ரோவேவ் அவன் குள்ளார வைக்கிற ஒரு ஸ்டாண்டு. கன்வெக்ஷன் மோடில் மட்டும்தான் இந்த ஸ்டாண்ட் வைக்கணும். இது மெதுவாக திறந்துட்டு இதுக்குள்ளார இந்த ஸ்டாண்ட் வச்சிடலாம். இந்த பேக்கிங் செய்கிற இந்த பாத்திரத்தை இதுக்கு மேலே வைக்கணும், நேரடியாக கீழே வைக்கக்கூடாது. இது முன்னாலேயே நல்லா சூடாக இருக்குது, பார்த்து கவனமாக மதியில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுழலும் தட்டில் வச்ச பிறகு இதை மூடிடலாம். இப்போ மறுபடியும் கன்வெக்ஷன் 180°C, கிட்டத்தட்ட 30-40 நிமிஷம் பிடிக்குங்க. இந்த அளவுக்கு கேக்குக்கு 30 நிமிஷம் வைக்கிறேன், 35 நிமிஷம் வைக்கிறேன். அது வாசனை வரதை பார்த்துட்டு நம்ம எடுக்கலாம். மத்திய மத்தியில் திறக்கக்கூடாது, கவனம் தேவை. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 35 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இந்த அவன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை மெதுவாக திறந்து பார்க்கலாம். தொட்டு பார்த்தா ஸ்பாஞ்சியாக இருக்கணும். ஒரு டூத் பிக்காவது ஏதாவது உள்ளே பியர்ஸ் பண்ணி எடுத்தோம்னாக்க அது ஒட்டிக்காமல் வந்ததுன்னா கேக் ரெடின்னு அர்த்தம். ஒரு வேளை ஃபுல்லாக பேக் ஆகலைனாக்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்து எடுத்துனீங்கன்னாக்க சரியாக இருக்கும். இப்போ இது வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் இது வந்து உடன் ஸ்குயர்ஸு, இதில் வந்து சென்டராக ஒரே ஒரு குத்தி பார்க்கலாம். எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமாக மாவு ஒட்டலை. அதே நேரம் நம்ம இப்படி தொட்டால் நல்லா உள்ளே ஸ்ப்ரிங் ஆகுது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, பேக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து அப்சைட் டவுன் திருப்பி மறுபடியும் திருப்பிட்டு ஒரு தட்டில் வச்சிங்கன்னாக்க போகிறோம். இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லைங்க, மேலே வந்து டெக்கரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.